எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்கள் நற்பணி மன்றம். 10-15 முன்னாடி நண்பர்களும் படம் வந்துச்சு, மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அப்புறம் சங்கர்ஸ்தா டைரக்ஷனில் இளைய தளபதி விஜய் நடித்த நண்பன், அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இப்போ நண்பர்கள் நற்பணி மன்றம், அதே மாதிரி இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும். இப்போ எங்கள் டைரக்டர் பாய்க்ராசரை பற்றி சொல்லி ஆகணும். சில விஐபிலாம் இருக்காங்க, இசை ரூட்டில் கூப்பிட்டா அதில் பெரிய ஹீரோ நடிச்சிருக்கணும், இல்லை டைரக்டர் பெரிய ஆளாக இருக்கணும், இல்லை ப்ரொடியூசர் பெரிய ஆளாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இசை ரூட்டிலாக்க வருவாங்க. ஆனால் எங்கள் பாய்க்ராசரை பொறுத்த வரைக்கும் சின்ன படம், பெரிய படம், பெரிய ஹீரோ, சின்ன ஹீரோ, பெரிய டைரக்ஷன் டைரக்டர் எதுவும் பார்க்க மாட்டார். எல்லா படத்துக்கும் வந்து அவர் ஆசிரியர் வழங்குவார். ஏன்னா அவர் பெரிய ஹீரோ நேசிக்கலை, பெரிய ப்ரொடியூசரை நேசிக்கலை, பெரிய டைரக்டர் நேசிக்கலை, அவர் நேசிக்கிறது சினிமா. சினிமாவுக்காக தான் எல்லா இன்ஸ்டியூட்டாகவும் வர்றாரு. அவர் ஆசிரியர் ஒன்றே போதும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் நண்பர் ராதா பாரதி சார், நெருங்கிய நண்பர். அவர் பல இசை வெளியிட்டுருக்காங்க, இதே இதுக்கு வருவேன். இங்கே எடிட்டிங் போல் சாருக்கு ஒரு 4 மாதத்துக்கு மாதிரியே வெளியே வரும்போது, சார் என் படம் இசை வெளியிட்டுருக்கு, உங்களை கூப்பிடுவேன், இங்கே வரணும் பாரு, கண்டிப்பாக வந்துடும் சார். அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு இன்னொரு இசை வெளியிட்டுலாம், அதுக்கு வந்துட்டு வெளியே வருவேன், வெளியே பார்ப்போம், சார் என் படத்தை கூப்பிடுவேன், நீங்கள் வரணும் பாரு, கண்டிப்பாக வருவோம் சார். நான் 1 மாதம் கழிச்சு எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வருவோம், அப்போ சொல்லுவார் சார் எங்கள் இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக நீங்கள் வரணும் பாரு, கண்டிப்பாக வரணும். அப்புறம் நேற்று நேரே வந்துட்டார் சார், உங்களுக்கு கேட்காமல் உங்கள் பேரெலாம் போட்டாச்சு, நீங்கள் வந்துடணும் சார், வாங்கிட்டேன். என்ன இவ்வளோ அழுத்தி கூப்பிட்றாரு அப்படின்ட்டு. இங்கே வந்தக்கும் தெரிஞ்சு இந்த சாங்லாம் பார்க்கவும் தெரிஞ்சு, நீங்கள் மட்டும்தான் ஹீரோவுக்கு மாஸ் சாங் பண்ணுவீங்களா, நாங்களும் பண்ண தெரியும் எங்களுக்கும். சரி ஓகே, மாஸ் சாங் பண்ணிட்டாரு, ஓகே. அப்புறம் சரி குத்து சாங் பண்ணோம், கட்டு விலைக்கு பொட்டு விலைக்குன்ட்டு. நீங்கள் மட்டும் குத்து சாங் வைப்பீங்களா, என்னத்த சொல்வேணுங்கட்டு, நாங்களும் வைப்போம், எப்படி இருக்கு இதெல்லாம் போய் நினைக்கிறேன். எங்களுக்கும் பண்ண தெரியுங்கிறக்காக தான் கூப்பிட்டுருக்கான்னு போய் எனக்கு மனசுக்கு படுது. சாங்ஸு ட்ரெயிலில் பார்க்கும்போது எனக்குன்னு ஏன் படத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும், இது கமர்ஷியலோட ஒரு நல்ல ஒரு காதல் கதையில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ராதா பாரதி சார் ஃபஸ்ட்டு என்ட்ரி, அதுக்கு கூட இருந்து இசையமைச்சவர் தேவா சார். இது ராதா பாரதி சாருக்கு செகண்ட் என்ட்ரி. இதில் இசை தேவாசோட வாரிசு ஸ்ரீகாந்த் தேவா சார், அவர் வாரிசு விடல நினைக்கிறேன். ஆமாம், ஸ்ரீகாந்த சார் தான் சாதாரணமான சிறதிய. இப்போ என் படத்துக்கு அப்புறம் வேற படத்தை டைரக்டர் போய் கமிஷன் உட்காருவாங்க, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதான். இப்போ தான் பயங்கர பயங்கரமாக சொல்ல முடியும் சொல்ல போகிறேன் அவங்கள்ட்ட. உங்கள்கிட்டலாம் சார் சிவாசில் சாங் இருந்துச்சுல சார், ஏ வாடா 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 தோலா, அந்த மாதிரி ஒரு சாங்கு நம்மோடது வேணும் சார். இவர் அது என்ன சார் சாங்கு, அதை விட பாருங்க கலக்கிறோம் பாருங்க அப்படின்னு அப்படியே போட்டு தாக்கிறது. அப்புறம் வேற இன்னொரு படத்து டைரக்டர் வருவாங்க சார், இந்த என்னத்த சொல்வேணுங்க, அது மாதிரி சரி குத்து வேணும் சார், அதெல்லாம் குத்தா சார், இப்போ குத்துற பார்க்க குத்து அப்புடின்னு அங்கேயே குத்துறது. நானும் பார்த்தேன் என்னென்ன ஒரு பகன் சுகாசி அப்புறம் இன்னொரு படம் அது இதோட சாங்கு இருக்கு பார்த்தா, இதுதான் மேட்ரு நம்ம போட்டு போட்டி அடித்து இன்னொருத்தர் அடிச்சு அடிச்சு கூட்டுறது. ராதா பாரதி சார் என்ன சொல்லி கட்டாருன்னு தெரியல, போட்டு மாதம் சரி குத்தும் சரி போட்டு தாக்கியிருக்காரு.
ராதா கணேசோட அறிவு உங்கள் எல்லாருமே மிகப்பெரிய வெற்றி அடைந்தவர்கள் தான். அது சில இயக்குநர்கள் தான், அந்த ராசி அவங்க அறிமுகப்படுத்தினா தான் பெரிய லெவலில் போவாங்க. அதில் டைரக்டர் பாரதிராஜா சார், டைரக்டர் பாக்கியராஜ் சார், அதே மாதிரி ராதா பரிசருக்கு அந்த ராசி இருக்கு. அவர் அறிமுகப்படுத்தின முதல் ஹீரோ டாப் ஸ்டார் பிரசாந்த், அவர் அப்படியே டாப்லேயே போயிட்டார், அப்படியே பெரிய லெவலுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த வைகாசி பிறந்தாச்சு படத்தில், அதுக்கப்புறம் வைதேகி கல்யாணம், வைதேகி வந்தாச்சு, நம்ம சித்தப்பு சரவணன், அவரும் பெரிய லெவலில் பெரிய ஹீரோவாக உருவாகிட்டார். இப்போ அதுக்கடுத்து செங்குட்டுவன், இவரும் பெரிய ஹீரோவாக கண்டிப்பாக வருவார். நேற்று ராதாபுரம் இன்வெஸ்ட் கொண்டு வச்சார் மட்டும் நின்று பார்த்துட்டு, ஹீரோ நல்லா இருக்காப்லையே அப்படின்னு கேட்டேன், ஹீரோ யார் சார் அப்படின்ட்டான், இல்லை பிடிச்சிரு பையன்தான் அப்படின்னா, அப்படி எனக்கு ஒரு ஷாக் தான். ஏன்னா சில இன்வெஸ்டர் பார்க்கும்போது அதனுடைய ஹீரோ பார்க்கும்போது தெரிஞ்சுப்போம் இது பிடிச்சிட்டு பையனாக இருப்பார், பிடிச்சரோட பெரியப்பா பையனாக இருப்பாருன்னு இன்வெஸ்டர் பார்க்கும்போது தெரிஞ்சுப்போம். ஆனால் இந்த இன்வெஸ்டர் பார்க்கும்போது இவர் ராதாபிரசா ரொம்ப செலக்ஷன் பண்ணி தேடி பிடிச்சி போட்ட மாதிரியே இருந்துச்சு. விஜயகாந்த் சாரோட அறிமுக படங்கள் சட்டம் ஒரு லிட்டரை, சிவப்பு மல்லி, அதில் பார்த்த விஜயகாந்த் சார் மாதிரி ஸ்டில்ல பார்த்தா தெரியுது அந்த ஆக்ஷனோட. எனக்கு பின்னாடி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உருவாகிறாருன்னு உருவாகுவார்னு நம்பிக்கை இருக்கு, நம்மளே பார்த்துங்க. கொஞ்சம் சினிமா கலைஞரை பற்றி என்ன சொல்லணும்னா, சில பெண்கள் இருப்பாங்க கல்யாணம் ஆகிட்டு பூந்தோட்டுக்கு வந்துடுவாங்க, பூந்தோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணிடுவாங்க, இனிமேல் இங்கே தான் வாழ்க்கை, இதான் நம்ம லைஃப்பு, நல்லது கெட்டதோ நம்ம இங்கே தான் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. மாமியார் குடும்பம் இருந்தாலும் சரி, மாமனார் குடும்பம் இருந்தாலும் சரி, பண கஷ்டம் மன கஷ்டம் எது இருந்தாலும் சரி, பூந்து விட்ட விட்டு எந்த சூழ்நிலையும் நம்ம பிறந்து விட்டுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு முடிவோடைய ஒரு லட்சியத்தோடைய வாழ்ந்துருவாங்க. அந்த மாதிரி பெண்கள் மாதிரி தான் சினிமா கலைஞர்களும். நாங்கள் ஊர் விட்டு வந்துடுவோம், வீட்டை விட்டு வந்துடுவோம், சினிமான்னு உள்ளே வந்துட்டால் வெற்றியோ தோல்வியோ பணக்கஷ்டமோ மனக்கஷ்டமோ அவமானமோ அசிங்கமோ எது நடந்தாலும் சரி, இதை விட்டு திரும்பி எங்களை போக முடியாது, இதுலேயே கடந்தால் திரும்ப திரும்ப சாதிக்கணும். ராதா பரிசாரம் அந்த மாதிரி கலைஞன் தான். அவருக்கு சினிமாவை தவிர வேறு எதுவும் தெரியாது, சினிமாவை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டார். அவர் எது நடந்தாலும் வெற்றியை தோல் எது இருந்தாலும் சரி சினிமாவிலேயே இருப்பார். இனி அவர் சாதிக்கிற காலம், மீண்டும் அவர் சாதிப்பார். இந்த நண்பர்கள் நற்பணி மன்றம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஹீரோ ஹீரோயின் இது வரப்போ கோச்சுக்குவாங்க. நாளைக்கு கால் சீக்கிரம் தப்பாக போயிடும், கொஞ்சம் ரொம்ப அம்சமாக அழகாக இருக்காங்க. யார் விசில் அடிக்கிறது? சில ஹீரோ பார்ப்போம், அப்புறம் பாய்க்கிற சிறப்பு என்ன மாயம் தெரியாது, அவர்களும் ஹீரோ அழகாக இருப்பாங்க. அவர் கொடுத்தும் அவ்வளோ அம்சம் பண்ணேன், அவர் நேச்சு அப்படியே ரசிச்சு சாப்பிட்டு வைப்பாங்க நினைக்கிறேன். அவன் ராதா பரிசாரம் கொடுத்தான், அவர் கொடுத்த ஹீரோனி அவ்வளோ அழகாக இருக்காங்க, இதுலேயும் அழகாக இருக்காங்க. இன்னொன்று ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு பாருங்க, குடும்ப குத்துல குமாரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, இது பெரிய விஷயம். ஏன்னா அந்த இங்கே கீழே குழந்தைங்களை ஸ்டில் போட்டோகிராஃபர் பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். சில ஆடியோ ஃபங்க்ஷன் பார்த்தா அவங்க இந்த அளவுக்கு தொடர்ந்து ஷார்ட்ஸ் போட்டு காலம் கால் உட்காந்துருப்பாங்க, இன்னைக்கு லோவில் உட்காந்துருப்பாங்க அம்மாளுக்கு எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, ரொம்ப நெளிவு வாங்க கிடந்து அந்த கஷ்டம்லாம் கொடுக்காம ஒரு நல்ல ஒரு ஒரு கலாச்சாரத்தோட ட்ரெஸ் போட்டதுக்கு எங்களுக்கு முதல் நன்றி. நீங்களும் மிகப்பெரிய ஹீரோனியாக பலம் வரணும், எல்லாருக்கும் வாழ்த்துக்கு நன்றி.